Love you too. விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வீடியோ உண்மையான அன்பு இருந்தால் தான் பண்ண முடியும். பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழா, இந்த மாதிரி அன்பானவங்க வந்தால் தான் நடக்க முடியும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு நானும் அப்படித்தான், அன்பு தான், வேற நமக்கு தெரியாது. பண்பெல்லாம் இருந்தவர்கிட்ட ஒரு இல்லாட்டி போகட்டும், அன்பு இருந்தவ எல்லாமே வரும். ஸோ என் லைஃப் அப்படிதான் போயிட்டுருக்கு. இந்த அன்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை பல பேருக்கு. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. அந்த அன்பை கொடுத்த உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி, நன்றி. இந்த அன்பு எப்பவுமே இருக்கணும். அதே தாங்க இறைவனும். அன்பை தவிர வேற என்ன சொல்றது? இறைவன்னா அன்பு தான். ஏன்னா என்னை கேட்டாங்க, எதுக்கு இறைவன் பேர் வச்சிங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அஹமத் சார் டைட்டில் சொன்னார், இறைவன் எப்படி ரவி இருக்கு டைட்டில். என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து, இன்னும் வைக்கலையா யாரும்? இல்லை ரவி வைக்கல. இன்னும் என்ன சொல்றீங்க, இறைவன் டைட்டிலை யாருமே வைக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை வைக்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ல எல்லாரும் கேட்டாங்க, எதனால இறைவன் டைட்டில் அப்படின்னு. அதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொன்னார் அஹமத் சார். என்னுடைய விளக்கம் வந்து இதாங்க, எதுக்கு வைக்கக்கூடாது இறைவன், நான் என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையானது தான். ஒரு ஒரு நூறு நூறு பேருக்கு சோறு போட்டு பாருங்களா, இறைவன் தெரியாரு அப்படின்னு சொன்னேன் நான். அவ்வளோதான். ஒரு கண் தெரியாத அண்ணாவோ ரோடை கிராஸ் பண்ணி விட்டு பாருங்களா, அங்கே இறைவன் தெரியவார். ஒரு சின்ன உதவி தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சு பாருங்க, அங்கே இறைவன் தெரியவார். அப்படிப்பட்ட ஒரு டைட்டில், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏன் நம்ம டைட்டில வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் இறைவன் வச்சோம். உங்களுக்கு இந்த எண்ணம், இறைவன் கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எண்ணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அன்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அஹமத் சார் என்னால் வச்சுருந்த அன்பு, நான் சுதன்னால் வச்சுருந்த அன்பு, சுதனுக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த அன்பில் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப அழகாக போச்சு. ஏன்னா ஜனகணமன்ற ஒரு படம் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாலாக இருந்துச்சு கோவிட் காரணமாக. அப்போது வந்து கேட்டாங்க, நம்ம டீம் இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒரு நம்பிக்கையில், ஒரு அன்பில், ஒரு அஃபெக்ஷனில் பண்ண படம் தான் இறைவன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒவ்வொருத்தரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும், சொல்கிறேன். அண்டு முக்கியமாக விஜய் சேதுபதி வந்திருக்காரு. நிறைய அவர் பேசினா சிரிச்சு நான் பேசினதெல்லாம் யோசிச்சதெல்லாம் மறந்துட்டேன். அப்படி அவரோட ஸ்பீச் இருக்கும், மறந்துட்டேன். நீங்கள் பேசினதில் சிரிச்சு சிரிச்சு எல்லாமே மறந்துட்டேன். அவர் சொன்ன இல்லையா, நீங்கள் பார்த்த முதல் ஹீரோன்னு சொன்னீங்க இல்லையா, நான் ஒன்று சொல்லட்டுமா? இதுக்காக சொல்லலை, உண்மையை சொல்லட்டுமா? நான் டைரக்ஷன் பண்ணணும்னு நினைச்ச முதல் ஹீரோ நீங்க தான். இவரை வச்சுதான் ஒரு நடிகனுக்கு எல்லாமே தேவையில்ல, அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், இப்படி ஒரு நடிகர் கிடைச்சா நம்ம டைரக்ஷன்ல தைரியமா இறங்கலாம். ஏன்னா எல்லா வேலையும் இவரே பார்த்துருவாரு, நமக்கு வேலை கம்மி. அவர் நல்லா நடிச்சா பேர் நமக்கு தான் வரும். ஸோ உண்மை இது, இது என்றைக்குமே உண்மையாக தான் இருக்கும். நம்ம நடிப்போமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆசை பயங்கரமாக இருக்குது. ஆனால் நான் உங்களை வச்சு ஒரே படம் டைரக்ஷன் பண்ணணும், அதுக்கு உங்கள் கால் ஷீட் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப நாள்லாம் எடுத்துக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சிடறேன் நான். ஆமாம், தேங்க்யூ. என்ன எழுதிடலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. ஒரு மனுஷன் வந்து அவரே சொன்னார் இல்லையா, எங்கேருந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படின்னு. அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அதோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, விஜய்கிட்ட வந்து எனக்கு அவர் ஒரு மேடையில் இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ சொன்னார், வாட் டு யூ பிலீவ் இன் அப்படின்னு கேட்டாங்க.
மைசெல்ஃப் அப்படின்னாரு. நான் ஏன்ச்சிட்டேன், தவால் நினைச்சு கை தட்ட ஆரம்பிச்சிட்டேன். யோசிக்கவே இல்லை, வாட் யூ பிலீவ் ஒன்று மைசெல்ஃப் அப்படின்னாரு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். கிளாட் யூ நோ வாட் யுவர் சக்சஸ் இஸ். ரொம்ப பேருக்கு தெரியாது, யோசிச்சுட்டே இருப்பாங்க எதனால நம்ம ஹிட் ஆனோம் அப்படின்னு. யூ நோ வை யுவர் சக்சஸ், யூ வில் பி சக்சஸ்ஃபுல் ஆல்வேஸ். மனசார வாழ்த்துறேன், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வினோத் சார் தேங்க்யூ சார். உங்களுடைய படங்கள் வந்து புரட்டி போட்ட படங்கள் சார், அது இண்டஸ்ட்ரியை வந்து யோசிக்க வச்ச படம். ஒரு ட்ராக்ல போயிட்டு போது இங்கே ஒரு ட்ராக் இருக்கு வாங்க அப்படின்னு காமிச்சிங்க இல்லையா, அது வந்து எனக்கு மாதிரி மைண்ட் ஓப்பனராக இருந்துச்சு சார். இப்படியும் படங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் காமிச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அப்படி தான். ஆமாம் சார், இந்த ஸ்மைல் தான் சார் தேவை. பேரை கூப்பிட்டதும் அன்பாக ஸ்மைல் பண்ணுறது தான் எனக்கு லைஃப் லாங் உங்ககிட்ட எனக்கு தேவை. நீங்கள் படம் பண்ணுங்க பண்ணாதீங்க அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த நட்பும் இந்த அன்பும் எப்பவுமே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஒரு கிரேட் மேக்கர். அவர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஃபில்முடைய 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, மெயின் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே தெரிஞ்சவர். அவர் சினிமாட்டோகிராஃபிலையும் ஒர்க் பண்ணுவார், அட்வர்டைஸிங்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த நாலேஜ் இருக்குது, கலர் கரெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ ஒரு ஷார்ட்டை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா அதுவே போதும். அந்த ஷார்ட்டில் இருக்கிற 5 எலிமெண்ட்ஸை கரெக்டாக பண்ணாலே அந்த சீன் நல்லா வரும். அந்த சீன்ஸ்னால சீக்வன்சஸ் நல்லா வரும், சீக்வன்சஸ்னால படமும் நல்லா வரும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சவர். இது வரைக்கும் அவருக்கு ஒரு ஃப்ளாப் இல்லை. இருவனும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹிட்டு தான் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார், கண்டிப்பாக. அண்ட் இன்னைக்கு கரெக்டாக பேசுகிறேன்னா அழகர் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அழகர் சார், இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் சார், கண்டிப்பாக. அதை நம்பினா நீங்கள் முன்னாடியே நம்பி அதை வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஃபில்மாக இது அமையன்ற நான் வாழ்த்துறேன் சார், நிச்சயமாக மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ ஒவ்வொருத்தரும். நரேன் மை டியர், சொல்லட்டுமா அவனை பற்றி? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க சார். நரேன் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அவரை மாதிரி ஒரு காமிக் டைமிங் யாருக்கிட்டையுமே கிடையாது. அவரை மாதிரி ஜோவியல் நான் பார்த்ததே கிடையாது. அவர் இருந்தாலே அந்த செட் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ இல்லை, நாங்கள் எங்கள் அண்ணன் டிஎஃப்டி படித்த காலத்துலேருந்தே தெரியும். எங்கள் அண்ணனுக்கு ரெண்டே மாடல்ஸ் தான், ஒன்று அவரே இல்லை நான், எங்கள் ரெண்டு பேரே வச்சு தான் எடுத்துகிட்டே இருப்பார். சினிமாட்டோகிராஃபிலையும் நரேன் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார். ஸோ நரேன் சொல்லுவார் இந்த மாதிரி யாராவது கதை சொல்ல வந்தா சொல்ல வேணாம். சில கதையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. அப்போ தான் நிறையன் சொல்லுவார் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அந்த டைமில் ஒன்றும் இல்லை, தூக்கம் வராமல் இருக்க என் கையை கிள்ளிகிட்டே இருப்பேன். தூக்கம் வந்தா வருதா வரமோதெல்லாம் என் கையை கிள்ளிகிட்டே இருப்பேன். ரவி யூ ஒன்ட் பிலீவ், கதை சொல்லி அவங்க எழுந்து போட்டு என் கையெல்லாம் ரத்தமாக இருக்கும் தெரியுமா அவனுக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கதை சொல்ல வந்திருக்காரு அவருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு பேசிக்கதை, டெரர் கதை, கொலை கதை எல்லாம் சொல்ல வந்திருக்காரு. வந்தோடனே அவர் பார்த்துருக்காரு, அந்த டைரக்டர் கேட்டிருக்காரு நான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கதை சொல்லுவேன் சார். இன்னொன்னே கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு. சரி சொல்லுங்க, கொஞ்சம் கதை தாக்கல் போட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இல்லை சார் அது நாய்ஸ் வரக்கூடாது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தார், சார் இந்த கொலகாரம் என்ன தெரியுமா சார் பண்ணுவான் அப்படின்னோடனே நிறைய அவர் பயந்த பயம் இருக்கு. அது அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சா தான் அழகாக இருக்கும். ஹேட் அ கிரேட் டைம் மோர் தென் ஆல் திஸ். இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் யூ நரேன். தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். நம்ம விஜயலட்சுமி இருக்காங்க இங்கே, அவங்க வந்து பார்க்க தான் இப்படி பயங்கரமாக ஸ்டைலிஷாக இருக்காங்க இங்கே. ஆனால் கேரக்டர் வந்து அவங்களுக்கு வேற மாதிரி கேரக்டர், பயங்கர எமோஷ்னலான ஒரு கேரக்டர். இவங்களை அப்படி பண்ணாங்கன்னு நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. சில இதில் நான் கிளாப்லாம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து. வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பேர் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அவ்வளவு பெருமாள் சார், என்ன சொல்றது சார், நமக்கு இது எத்தனாவது கடனே சொல்லுங்கள்ல, அந்த அளவுக்கு நீங்க தேவைப்படுறீங்க எங்க எல்லாருக்குமே. சோ வெரி ஹாப்பி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஹாப்பி டு கீப் ஒர்க்கிங் சார் உங்க கூட ஆல்வேஸ். அப்போ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து என்ன சொல்றது அப்பா, அது ஒரு வார்த்தையே போறோம்னு நினைக்கிறேன். நான் உருவான இடம் இது எல்லாத்துலேயும் அந்த ஒரு டீச்சிங் சொல்லிக் கொடுக்காமே சொல்லிக் கொடுப்பாரு, அதுதான் அவர்கிட்ட எப்படி கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லி கொடுத்துருவாரு. எங்கே போனாலும் கூப்பிட்டு போயிடுவார், சொல்லிலாம் தர முடியாது, பார்த்து கற்றுக்கோ, வெளியே வேலை போய் செய். அசிஸ்டன்ட் டைரக்டர் அமிச்சார், என் ப்ரொடக்ஷன்லேருந்து அவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க, கற்றுக்க முடியாது, வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போவார். அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு உதவி இருக்குது, இன்றைக்கி அதுதான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூலாம் சொன்னால் பத்தாது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வேணா சொல்லலாம். அம்மா ஐயோ ஐயோ, நாங்கள் பயங்கர அந்த எம் குமரன் இது மாதிரி தான் ஜாலியாக இருப்போம், சும்மா செல்லமா வாடி போடின்னு கூப்பிடுவேன், அதனால அது அப்படி தான், அது அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் சொல்லுவேன் இல்லையா, இன்றைக்குமே நான் வேற எங்கள் அம்மா வேறேன்னு என்னால் பிரித்து பார்க்கவே முடியாது, அது ஒன் பாடி ஒன் மைண்ட் மாதிரி தான் அது உள்ளேருந்து வயிற்றுக்குள்ளேருந்து பதிலேருந்து. ஸோ இவங்க எல்லோரும் என் கூட இருக்கும் போது எனக்கு வேறு என்ன தேவை. சுதன் சுதன் வந்து அஹமத் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், முதல்ல கப்பல்னு ஒரு படம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த கப்பலை இன்னைக்கு நம்ம கரையை தீர்ந்தோம் எப்படியாவது சுதன், 28ஆம் தேதி கரையை தீர்ந்தோம் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் வந்தார், சார் வந்து ஒரு 10 வருஷத்தில் 20 படம் பண்ணியிருக்காரு அவரு சொன்னார். நான் டக்குன்னு பார்த்தது, சுதன் நான் 20 வருஷத்தில் 28 படம் தான் சுதன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் பண்ணிடலாம் சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்தது சுதனை பார்க்கும்போது. எப்படி இருந்தாலும் வேலை செஞ்சிட்டே இருப்பார், எதுக்கு வேலை செய்றீங்க இப்படி அப்படின்னு கேட்டால், இல்லை வீட்டில் என்ன போர் அடிக்கும் அப்படின்னு, இன்னும் போர் அடிக்கிறதுக்காகலாம் வேலை செய்யும், இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் நம்ம, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. வைஃப் இருக்காங்க, அவங்களை பற்றி சொல்லணும்ல, என்னப்பா யார் யார் என்னோட ஃபேவரட், அவங்க வேற என்ன சொல்றது, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். ஐம் வெரி லக்கி டு ஹாவ் ஹர். அவரா, அதான் எங்கள் அண்ணனே வந்து இப்படி ஒரு படம் எடுக்க போறாரு, அவரே பயமுறுத்தினார் என்கிட்ட வந்த ஒரு நாள், ஹே பொன்னியின் செல்வன்லாம் பண்ணிட்டு வேற என்னடா பண்ண போற அப்படின்னாரு. நான் பயப்படல, ஏன் தனி ஒரு ஒன்று பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த மாதிரி அண்ணா இருக்கும் போது நமக்கு என்ன இருக்குது பயம், ஒன்றும் இல்லை, ஜெயம் மட்டும்தான். தேங்க்யூ சார், ஞானவாத சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங், யூ ஆர் லைக் எ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கார்த்தி தேங்க்யூ, அண்ணா தேங்க்யூ ஸோ மச். வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது. இந்த படம் நான் ஏன் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜானர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணல, ஜானர் தான் என்ன செலக்ட் பண்ணிச்சு, இந்த கதைக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு, அதுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல கதை அதுக்கான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை எப்போவுமே. ஸோ இந்த நல்ல கதை என்ன செலக்ட் பண்ணியிருக்கு அது கரெக்டுன்னு நான் நம்புகிறேன், நிச்சயமாக அது நல்லபடியாக தான் வரும்ன்ற பெரிய எண்ணம் எனக்கு இருக்குது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நான். ஸோ இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸ்னீக் பீக் எப்படி பார்த்தது, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, அதோட பல மடங்கு படம் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பிடிக்கும் கண்டிப்பாக. 28ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கலாம், உங்கள் கூடலாம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன்.
வரதா கேளு என்னதா கேட்கணும் கேட்கல நீ மைக்க பாஸ் பண்ணீங்கனா முருகன் டூவா அவரை பிடிச்சிட்டு வரேன் நான் பிடிச்சிட்டு வரேன் டான்ஸா டான்ஸ் வராதே உனக்கு அவ்வளோ சார் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் போய் ஒரு மியூசிக்க போட்டு ஆடிட்டீங்க சந்தோஷப்படுவாங்க கீக்கி வெச்சு டான்ஸ் பண்ணலாம் நம்ம பேசலாமா அவங்க நீங்க ஆடணும்னு ஆசை பண்றாங்க ப்ளீஸ் மியூசிக் போடுங்க அட பாய் இந்த பால் எதுக்கா 28 ஆம் தேதி வரும் உனக்கு அதுக்கு ஆன்சர் வரும் மியூசிக் ஏ ஆட வைக்க போறீங்களா ஆங்க சார் கண்டிப்பா انا மியூசிக் தான் வந்து அந்த படத்தை அப்படியே எலிவேட் பண்ணுவோம் இல்லையா அது பிஜிஎம் வந்து என்ன சீன் வருதோ அந்த பிஜிஎம் வரும்போது நம்மள ரியாக்ட் பண்ண வைக்கும் சோ இந்த படத்துல எப்படி வந்திருக்கு சார் பயங்கரமா வந்திருக்கு ஏ அம்மா எம்டி பிளாக் ஸ்கிரீன் வந்தாலே யுவன் மியூசிக்ல பயங்கரமா இருக்கு டெரரா இருக்கு ஏனா வந்து படம் ட்ரைலர் ஸ்னீக் பீக்லாம் பார்க்கிறதுக்கே பயமா இருக்கு பயங்கரமா இருக்கு சோ நீங்க கதை கேட்கும்போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரில்லர் கதையா கேட்டா கேட்கவே முடியாது த்ரில்லருன்றது பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற சினிமா நாலேஜ் கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு தான் நம்ம ஜோடிச்சு பார்க்கணும் அதில் புரிஞ்சுக்கிட்டது தான் இது ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் படம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும் படம் ஓகே ஸோ பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு ரோல் வந்து பல பேருடைய கனவு இல்லையா அதை நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க அண்ட் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க எல்லாரும் அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல இந்த ரோல் பண்ணணும் இன்னும் நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ற ஏதாவது ஒரு ட்ரீம் ரோல் என்ன என்னது அது தெரிஞ்சுக்கலாமா நோ ஐ பிலீவ் இன் ரியாலிட்டி நாட் ட்ரீம்ஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை வாட் எவர் கம்ஸ் யூ ஜஸ்ட் டேக் இட் அண்ட் சூப்பர் அண்ட் சார் வேற ஏதோ ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார் உங்களை நெகட்டிவ் ரோலில் பார்க்கணும்னு பிரோத் சார் என்ன சார் அப்படியே தான் இருந்தால் போயிடுங்க சார் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் புது புது ஜெயம் ரவி நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒரு படத்துல இருந்து இன்னொரு படம் கண்டிப்பா யூ மேக் ஷூர் இட் இஸ் டிஃபரெண்ட் அது கேரக்டரா இருக்கட்டும் கெட்டப்பா இருக்கட்டும் அது வந்து நீங்க கான்சியஸா எடுக்கிற டிசிஷனா இல்ல உங்களுக்கு அமைதான்னு எனக்கு தெரியல ஆனா ஒவ்வொரு படங்களையும் வித்தியாசமான புது புது ஜெயம் ரவி பாத்துட்டு இருக்கோம் அது எப்படி சார் நீங்க தான் அது டிசிஷன் மேக்கர் அதான் எனக்கு வேலைக்கு போறதுக்கு போர் அடிக்க கூடாது சில பேர் போர் அடிச்சதுனால வேலைக்கு போவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா வேலைக்கு போறதுக்கு போர் அடிக்க கூடாது நான் திருப்பி திருப்பி போய் ஒரே மாதிரி நடிச்சு ஒரே கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா எதுக்குடா அப்படின்னு தோணக்கூடாது தோண வாய்ப்பு இருக்கு அதனால இப்பவே வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பொறுமையா வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு சூப்பர் அண்ட் எல்லாரையும் பத்தி சொன்னீங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுடைய நயன் பத்தி சொல்லல யா ஒரு சூப்பர் ஹிட் காம்போ நீங்க ரெண்டு பேரும் யா நயன் தனி ஒருவனுக்கு அப்புறம் இந்த படத்துல பண்ணியிருக்கோம் இறைவன்ல இந்த சம கேரக்டர் அவங்களுக்கு அது அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆக்சுவலாக நயன் வந்து இப்போ ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த படம் எதுக்கு அவங்க பண்ணாங்கன்னு அது மேபி நானாக கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது அதாவது கதை மேலே வச்சுருந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு இன்னும் அமித் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்சியர் தாட்டு தான் ஸோ இது ரெண்டு தான் அவங்கள இந்த படம் பண்ண வச்சிருக்கு சூப்பர் ஸோ
ஜெயம் ரவி அவர்கிட்ட பேசினா பேசிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஜாலியான ஒரு கேரக்டர் என்ன அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்கள எப்பவுமே ஹாப்பியா கம்ஃபர்டபுளா பயங்கர ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுவீங்க ப்ளீஸ் பீ தி சேம் ஆல்வேஸ் யூ ஆல் லவ் யூ சோ மச் ஃபார் தட் மை ஃபேவரட் வேற மாதிரி இருக்கிறது தேங்க் யூ அண்ட் இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு கால் தி டைரக்டர் ஆன் ஸ்டேஜ் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார் வாங்க சார் producer இவங்க ரெண்டு பேர் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு இது கொடுத்ததுனால எனக்கு அந்த பொறுப்போட நான் வந்து எனக்கு ஷோல்டர்ல இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுன்றதுனால நான் பண்ணேன் அண்ட் ஐ திங்க் ரவி எங்களோட பயணம் வந்துட்டு மோர் எப்படி சொல்றதுன்னா ஒரு பிரதர்லியா ஒரு எமோஷ்னலான ஒரு பயணம் அண்ட் தேங்க்யூ ரவி சுதன் கொஞ்சம் வாங்க போல வாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி தான் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் ஒரு இடத்துல உட்கார்றதே இல்லை துரு துரு துருத்துருன்னு எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் நடக்குதுன்னா அது அவர் தான் கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா போன ஈவெண்ட்லயும் சரி இந்த ஈவெண்ட்லயும் சரி அவர் ப்ரொடியூசரு மரியாதை அப்படியே எல்லா வேலையும் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் சார் நீங்க இந்த வாட்டி எடுத்து பேசுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் பாருங்க He is not comfortable, but vandittu he is comfortable in making producing movies behind the screen. So I think adanal inda padam or periya success aavum idhukku pinnadi evlo per hard work and mukkiyamaga vandu actually vandu Rahul Bose pathi special mention pannanum ena avaru vandu or intense ana role inda valaku or inda trailer e reach aayirukku appadina avar avlo intense performance kuduthirukkaru அண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து எதிர்க்க இருக்கிறவங்க இது பண்ணுறாங்க பர்ஃபார்ம் பண்ணுறது அது வந்து அவர் வந்து ஆக்சுவலி பார்க்கும்போது செட்டில் யாரும் அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் நிஜமாக மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு இதை பண்ணிட்டு திருப்பி போயிடுவாரா அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த இன்டென்ஸாக இருந்தார் அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு இந்த நேரத்தில் வந்து தேங்க் மினிஸ்டர் உதயநிதி நாங்கள் செல்லமா உதயன் கூப்பிடுவோம் ஏன்னா அவருடைய நிறுவனம் ரெட் ஜெயண்டாக இருக்கட்டும் சினிமாவில் வந்து இட்ஸ் அ வெரி டஃப் மீடியம் அந்த நேரத்தில் வந்து பல சிக்கல்கள்லாம் வரும் ஒரு ஒரு நல்ல மனிதனாக இருந்து எங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் தேவைப்படும் போது இஸ் ஆல்வேஸ் தேர் அதனால் வந்து ஐ டீப்லி அப்ரிஷியேட் தட் தேங்க்யூ உதய் அண்ட் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ ஒன்ஸ் அகெய்ன் Passion Studios presents Iraivan, directed by Amit sir, Yuvan Shankar Raja musical. 28th theaters la release agudhu, family oda poi paathu, nama enjoy pandradha, bayapadradha endradhu, adha padatha paatha dhaan theriyum. Kandippa oru cinema theatrical experience kandippa endha maari padangalukku kandippa theva. So 28th September release agudhu, ella family oda poi paathu.